தாயோ இந்தியாவில் தந்தையோ கென்யாவில் மகன் எங்கு இருக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்திலேயே தாய் தந்தை மோதல் வென்றது பணமா பாசமா என்பது பற்றின ஒரு சுவாரஸ்யமான சட்ட நிகழ்வினைத்தான் இப்பொழுது இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் வெளிநாட்டு பொருட்கள் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு மாப்பிள்ளை என்று மக்களுக்கு எப்பொழுதுமே வெளிநாட்டின் மேல் ஒரு மோகம்தான் கொரோனாவின் அதிபயங்கர தாக்குதலுக்கு பிறகு மக்களிடையே வெளிநாட்டு மோகம் குறைந்திருக்கிறது பொதுவாகவே வெளிநாட்டு மாப்பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் நம்முடைய பெண் வெளிநாட்டு மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டால் வசதியாக வாழ்வார் என்றுதான் எல்லோரும் நம்புகிறார்கள் சொந்த வீடு ஆடம்பரமான கார் பாதுகாப்பாக வாழ்க்கை என்று தன்னுடைய குழந்தை வாழ வேண்டும் என்று நினைப்பது பெற்றோர்களின் நியாயமான ஆசைதான் ஆனால் இன்று என்ன ஆயிற்று உலகின் மிகவும் முன்னேறிய நாடான அமெரிக்காவிலேயே கொரோனா அதிகமாக தாக்கியுள்ளது போய் வருகிறேன் என்று விடைபெற்று சென்ற கொரோனா மீண்டும் இங்கிலாந்திற்கு அழையா விருந்தாளியாக திரும்பி வந்துள்ளது அதுக்கு நம்ம ஊர் இந்தியாவே பரவாயில்லையே என நினைக்கும் அளவுக்கு வெளிநாடுகள் தத்தளித்து கொண்டிருக்கின்றன எதற்காக இதை கூறுகிறேன் என்றால் வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுப்பதுதான் பாதுகாப்பானது என்பது ஒரு தவறான கண்ணோட்டம் வெளிநாட்டில் கணவர் விவாகரத்தான பிறகு இந்தியாவில் மனைவி அவர்களுக்கு ஒரு குழந்தை பற்றின ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வினைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பதிவிற்குள் செல்வதற்கு முன் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் சரி வாருங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம் வெளிநாட்டில் கணவர் விவாகரத்தான பிறகு இந்தியாவில் மனைவி அவர்களுக்கு ஒரு குழந்தை குழந்தை தாயுடன் இருக்கின்றது வெளிநாட்டில் இருக்கும் கணவர் மிகப்பெரிய தொழிலதிபர் மனைவி ஒரு நடுத்தரமான குடும்பம் இப்பொழுது குழந்தை தாயிடம் வளர்ந்தால் சிறப்பான வாழ்க்கை கிடைக்குமா அல்லது தந்தையுடன் வாழ்ந்தால் சிறப்பான வாழ்க்கை கிடைக்குமா தாயின் பாசமா தந்தையின் பணமா இதில் நீங்கள் யார் பக்கம்

நாம் யார் பக்கம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் உச்சநீதிமன்றம் இது பற்றி என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம் அமர்வு உச்சநீதிமன்றத்திலேயே நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியுள்ளனர் பெண் நீதிபதியே தந்தையிடம்தான் மகன் வளர வேண்டும் என்று தான் இதில் முக்கிய அம்சமாகும் அதற்கு அவர் கூறிய காரணங்கள் மிக அற்புதமான கருத்துக்களாகும் அந்த வழக்கை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் மதர் கன்சாக்ரா எதிர் பெர்ரி கன்சாக்ரா இருவரும் கணவன் மனைவி மதன் கென்யாவில் நம்ம ஊர் ரிலையன்ஸ் அம்பானி போல் மிகப்பெரிய தொழிலதிபர் அவர்களுக்கு பதினோரு வயது மகன் கணவன் மனைவிக்குள் மனவேற்றுமை ஏற்பட்டு பிரிந்து தாய் மகனுடன் இந்தியாவிலும் தந்தை கென்யாவிலும் இருக்கிறார்கள் தன்னுடைய பதினாறு வயது மகன் தன்னுடன் வாழ வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி மதன் பதிவு செய்த வழக்கு அமர்வு உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் யூ யூ லலித் இந்து மல்கோத்ரா மற்றும் ஹேமந்த் குப்தா ஆகியோர் முன்னிலையில் வந்தது உச்சநீதிமன்றம் இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் தீர்ப்பளித்தது அதாவது இரண்டு நீதிபதிகள் மகன் தந்தையுடன் வளர்வதுதான் அவனது பிற்கால வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் என்று தீர்ப்பளித்தனர் காரணம் தந்தை தன் மகனை உலகிலேயே மிகச்சிறந்த பள்ளியில் படிக்க வைக்க திட்டமிட்டுள்ளார் கிணற்று தவளையாக இல்லாமல் மகன் நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் மேலும் பலவித கலாச்சாரங்களையும் கற்றுணர்ந்து வருங்காலத்தில் தன் தந்தையின் தொழிலை சிறப்பாக செய்திட முடியும் என்று தீர்ப்பளித்தனர் உண்மைதானே நினைத்து பாருங்கள் மகன் இந்தியாவில் படித்து புதிய கல்விக் கொள்கை நீட் தேர்வு சாதிவாரியான இடஒதுக்கீடு என எத்தனை சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கிய அம்சம் நீதிபதிகள் அந்த தீர்ப்புடன் நிறுத்திக்கொள்ளவில்லை நாங்கள் அளித்த தீர்ப்பை அமல்படுத்திட கென்யா நாட்டின் நீதிமன்றம் வழங்கும் மிரராடர் ஒன்றை மனுதாரராகிய தந்தை இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர் அது என்ன சார் மிரராடர் என்றுதானே கேட்கிறீர்கள் மிரராடர் a mirror order is one that issued by another court which contains the same terms as those that are contained in the order that is being mirrored. inherent in the mirror order concept is the fact that the foreign court shall have the right and more importantly the obligation to enforce the terms contained in the order specifically including the obligation to effectuate the prompt return of the child at the end of a designated period of time. அதாவது வெளிநாட்டில் இருக்கும் நீதிபதியும் இந்திய நாட்டின் தீர்ப்பை போலவே தந்தையுடன் மகன் இருப்பதுதான் சிறப்பு என்பதற்கான காரணங்களையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்பை பிரதிபலிப்பது போல் ஒரு தீர்ப்பை அளிக்க வேண்டும் அப்பொழுதுதான் மனுதாரரின் மகனை கென்யாவில் இருக்கும் தந்தையுடன் அனுப்ப முடியும் என்று அதிரடியாக உத்தரவிட்டனர் என்ன நண்பர்களே இந்த பதிவில் நாம் பணமா பாசமா என்பது பற்றியும் மிரராடர் என்றால் என்ன என்பது பற்றியும் பார்த்திருப்போம் மன ஒற்றுமையுடன் சொந்த நாட்டிலேயே திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தம்பதிகளிடையே வரும் பிரச்சனையை தீர்க்கவே மிக கடினமாக உள்ள இந்த நிலையில் வெவ்வேறு நாட்டில் சென்று திருமணம் செய்து கொள்வதால் பாதிக்கப்படுவது என்னவோ திருமணம் செய்து கொண்ட தம்பதியர் மட்டுமல்ல எந்த தவறும் செய்யாத அப்பாவி குழந்தைகளின் வாழ்க்கைதான் கவலைக்கிடமாக மாறுகிறது இதை புரிந்து கொண்டு இனிவரும் காலங்களில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதுதான் என் அன்பான வேண்டுகோள் இம்மாதிரி சட்ட விழிப்புணர்வுகள் கடை கோடியில் உள்ள கடைசி பாமரன் வரை சேர்ந்தடைய வேண்டும் என்பதே நம் அனைவரின் விருப்பமும் கூட ஆகையால் உங்களால் முடிந்தவரை உங்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த பதிவுகளை ஷேர் செய்யுங்கள் உங்கள் அருகில் உள்ளவர்களுக்கு இம்மாதிரி சட்ட விழிப்புணர்வுகளை தெரியப்படுத்துங்கள் இது பற்றின மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடவும் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி